இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதும் அவர் ரொம்ப செல்வந்தரா இருக்கிறதுக்கும் பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல ஒருத்தர் எப்படி திடீர்னு அதிர்ஷ்டசாலி ஆக முடியும் அல்லது செல்வந்தர் ஆக முடியும் அப்படின்னா சில பல காரணிகளும் அதற்கு இருக்கிறதா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, நம்ம கையில வச்சிருக்க பணப்பை எப்படி இருக்கு, அந்த பணப்பைக்குள்ள நம்ம என்னென்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து அந்த பணப்பையில மேலும் மேலும் பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. சரி, அந்த பர்சுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், அதை எப்படி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். குறிப்பா இந்த பர்சை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள பணம் வைக்கிறதுக்கு அல்லது விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்கு, மற்றபடி சாமி படங்கள் வைக்கிறது, இந்த மாதிரியான நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை எல்லாத்தையுமே பர்சில் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்காக தான் பயன்படுது. நம்ம பர்சில் எப்போவுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா, சில பேர்த்துக்கு எப்போவுமே அந்த பர்ஸ் நிறைய காசு இருந்துக்கிட்டே இருக்கும், சில பேர்த்துக்கு நம்ம வாங்கின பர்சில் 1 ரூபா 2 ரூபாவை தவிர அதிகமே ஆகாது. அது ஏன் ஒரு சிலருக்கு எப்போவுமே அந்த பர்ஸ் நிறைய காசு இருக்குது அப்படிங்கிறதும், சில பேர்த்துக்கு ஏன் அந்த பர்ஸில் காசு சேரல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, அதை பார்க்கறத விட என்ன அந்த பர்ஸில் இருந்தா அந்த பர்ஸில் எப்போவுமே காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். பெரும்பாலும் ஒரு கடைக்கு போய் பர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஸ் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் போய் பார்க்கறதுல உங்கள் மனசுக்கு ஏதாச்சும் ரொம்பவே பிடித்தமான ஒரு பர்ஸ் இருக்கும், இதை பார்த்ததுமே இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு பர்ஸாக இருக்கும். அந்த பர்ஸை எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பெரும்பாலும் பர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக பார்க்காதீங்க. பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், இல்லை இன்னும் சின்னதாக இருந்தால் போதும்னு சின்ன அளவிலான பர்ஸை எதுவுமே வந்துட்டு வாங்காதீங்க. பெரும்பாலும் பர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதாவது நீங்கள் பணம் வச்சாலும் மீதி இடம் அதில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்பும் பொருட்டு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, பணத்துக்கான மதிப்பை யார் ஒருத்தர் முறையாக கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் பணம் போய் சேரும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பர்ஸில் அந்த பணத்தை முறையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. 500 ரூபாய், 100 ரூபாய், அதுக்கப்புறம் 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபான்னு அழகாக இருக்கும் சில பேர்த்து பர்ஸெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் ஒரு சிலரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டு திணிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பணத்துக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதே அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுக்கும்போதும் இடது கையில் வந்துட்டு பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயங்கள், இதை தவிர்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அந்த பணத்துக்கான உரிய மதிப்பை நீங்கள் தர்றீங்க அப்படிங்கும் போதே உங்ககிட்ட பணம் அப்படிங்கிறது சேர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லப்படுது உண்டு. ஒரு கண்ணாடி வந்துட்டு உங்கள் பர்ஸில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. அந்த கண்ணாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வந்துட்டு பெருக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறதே எதிரொலிப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதில் தெரியுதோ அது திருப்பி நமக்கு தெரியும். அதே மாதிரி பர்ஸில் நீங்கள் பணம் வச்சிங்கன்னா அது பல் மடங்கு பெருக்கிறதுக்கு அந்த கண்ணாடியானது உதவும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆக்டகன் ஷேப்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடியை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு பர்ஸில் பணம் அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த எண்கோண வடிவ கண்ணாடிக்கு தான் முழுக்க முழுக்க பலன் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எண்கோண வடிவ கண்ணாடியை வாங்கி உள்ளே வைக்கிறதா ரொம்பவே நல்லது. சரி, இந்த எண்கோண வடிவ கண்ணாடியை உள்ளே வச்சுட்டீங்க, உங்கள் பர்ஸு வந்துட்டு வெறுமனா எந்த பணமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா பணம் இருக்குது அப்படின்னா அதை பல் மடங்கு பெருக்கிறது அந்த எண்கோண கண்ணாடி பார்த்துக்கும். அதே மாதிரி பணமே இல்லைன்னா உங்கள் பர்ஸை எப்பவுமே எம்டியாக பார்த்துக்க வேண்டியது அந்த எண்கோண கண்ணாடியோட பொறுப்பாயிடும். அதனால் அந்த கண்ணாடியை உள்ளே வச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த பணம் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதே போல 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லைங்களா, அதுல 2 1 ரூபாய் காயினை எடுத்துக்கோங்க. அதே போல 20 ரூபாய் நோட்டை ஒண்ணு எடுத்து அலுமினியம் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பேப்பர்ல மடிச்சு உங்க பர்ஸ்ல இதை அப்படியே வச்சுக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த காயினை எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. அந்த பர்ஸ்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த 1 ரூபாய் காயினும் 20 ரூபாய் நோட்டும் சேர்ந்து இருக்கும் போது தொடர்ந்து உங்களுக்கு பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இன்னும் சொல்ல போனோம்னா தானியத்தில் அரிசிக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்துருக்காங்க.
அரிசி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுது. அதில் ஒரு 21 கிராம் அரிசி எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து அதை நீங்கள் பர்ஸில் வைக்க முடியாது, அதுக்கு பதிலாக உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நோக்கி செல்வ வளத்தை அது ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதே போல நீங்க அனாவசியமா செலவு செய்யறத இந்த அரிசியானது தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பர்ஸ் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம எல்லா கலர்லயும் பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதுலயும் ஒரு சில கலர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும். சரி, எந்தெந்த கலர் செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் பச்சை வண்ணம், பிங்க் வர்ணத்துல இருக்கிறது, நேவி ப்ளூல, பர்பிள் கலர் மற்றும் பச்சை நிறத்திலான பர்ஸுகளை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு செல்வ வளத்தை மிகுதியாக பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதே போல் ஒருத்தர் பர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் விஷ்ணுவோட புகைப்படத்தை கட்டாயம் வைங்க. ஏன்னா பெருமாள் இருக்கிற இடத்துல கட்டாயம் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக கருதப்படுது. அப்படி இருக்கும்போது உங்கள் பர்ஸில் விஷ்ணுவோட உருவம், அதாவது ஏழுமலையானோட உருவம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் கூட லக்ஷ்மி தேவி இருப்பாங்க, உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: சித்தர்கள் எண்ணற்ற பெயர்கள் இருந்தாலும் முதன்மை பெற்ற சித்தர்களாக குறிப்பிடப்படுபவர்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்.